2018 ஆண்டு விஷாலின் இரும்பு திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் இயக்குனர் பி எஸ் மித்ரன். அதன் பிறகு சிவகார்த்திகேயனின் ஹீரோ படத்தையும், பிறகு கடந்த ஆண்டு கார்த்தியின் நடிப்பில் வெளியான சத்தா திரைப்படத்தையும் இயக்கி மாபெரும் வெற்றி பெற்றது. இவ்வாறு ஹாலிவுட்டில் சமூக கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் இயக்குனர் பி எஸ் மித்ரன் இரும்பு திரைப்படத்தின் மூலம் டெக்னாலஜி திருட்டை பற்றியும், ஹீரோ படத்தின் மூலம் அறிவு திருட்டை பற்றியும், சத்தார் படத்தில் பிளாஸ்டிக் பாட்டிலில் அடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் தண்ணீரால் ஏற்படும் பிரச்சனை குறித்து ஆழமாக பேசியிருந்தார். இதனால் இவருடைய படங்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துக் கொண்டிருந்தது. இந்நிலையில் இயக்குனர் பி எஸ் மித்ரன் நீண்ட நாட்களாக காதலித்த ஆஷா மீரா ஐயப்பன் என்பவரை கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டார். கடந்த ஆண்டு இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் அண்மையில் இவர்களது திருமணம் நடைபெற்றது. இதில் ஆடைப்பட இயக்குனர் ரத்னகுமார் மற்றும் அயலான் பட இயக்குனர் ரவிக்குமார் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர். மேலும் பி எஸ் மித்ரன் திருமண புகைப்படம் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவுகின்றது. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது மட்டுமில்லாமல் மாப்பிள்ளை கோலத்தில் பி எஸ் மித்ரன் ஜமுன் இருக்காரு என்றும் கமெண்ட் செய்து வருகின்றனர்.